வணக்கம், வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த தொக்கு. நல்லா ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். பாவக்காய் இந்த மாதிரி செய்து பாருங்கள், கசப்பே இருக்காது உங்களுக்கு. பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த பாவக்காய் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி கிஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, நான் இந்தமாதிரி சின்ன சின்ன பாவக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாவக்காய் வந்து கசப்பு இருக்காது, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கசப்பு ரொம்ப கசப்பு இருக்காது இந்த பாவக்காயில். கால் கிலோ அளவு பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். நீங்கள் விதை வந்து பெருசாக இருந்தால் எடுத்துடுங்க, சின்ன சின்ன விதையாக இருந்தால் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு அஞ்சு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் அஞ்சு ஸ்பூன் ஊற்றிங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கால் ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாவக்காய் கடலைப்பருப்பு போட்டு தாளிங்களா, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு கடலைப்பருப்புலாம் நல்லா சேர்ந்ததும் இப்போ தட்டி வச்சுருக்க பூண்டும் கருவேப்பிலையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சேர்ந்ததும் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எடுத்து போட்டு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வதங்கி வரும், சுருங்க வதங்கி வரும் நல்லா. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா சுருங்க வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வதங்கினா உப்பு கூட போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ பாவக்காய் எடுத்துக்க போட்டுக்கலாம். பாவக்காய் நல்லா வதங்கட்டும், சுருங்க வதங்கணும் பாவக்காயும். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிங்க தான் உங்களுக்கு தொக்கு நல்லா தொக்கு மாதிரி வரும் உங்களுக்கு. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் நல்லா இருக்காது. பாருங்கள், பாவக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். பாவக்காய் நல்லா சுருங்க வதங்கணும் எண்ணெயில் நல்லா. நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து இது நல்லா வதக்குனீங்கன்னா உங்களுக்கு பாவக்காய் வந்து கசப்பே தெரியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுடுவாங்க. பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். உடம்புக்கு நல்ல பொருள்னா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து சமைக்கலாம். பாருங்கள், மிளகாய்த்தூள் போடுறேன் நான், ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுங்க. ஏன்னா பாவக்காய் வந்து கசப்பு பாருங்களா, அதனால் கொஞ்சம் காரம் தூக்கில் தான் இருக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தயிர் இல்லைன்னா நீங்கள் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்படி புளி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கசப்பு தெரியாது. நான் தயிர் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கசப்பு வந்து ரொம்ப தெரியாது, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதேமாரி கெட்டி தயிராக ஊற்றிக்கிங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். இப்போ ஒரு 1/4 டம்ளர் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ காய் வெந்து நமக்கு தொக்கு மாதிரி வரணும் பாருங்கள், அதனால ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு பார்த்து போட்டுக்குங்க. நான் ஒரு 1 ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் நான், நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்குங்க. நல்லா கலந்துக்கலாம். நல்லா கொதி வந்தோடனே கொஞ்சம் கிளறிட்டு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். பாவக்காவும் உங்களுக்கு நல்லா வெந்து வரணும், அப்போ தான் கசப்பு தெரியாது உங்களுக்கு. ஒரு 2-3 நிமிஷம் கொதி வந்தோடனே மறுபடியும் கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்கள். இப்போ மறுபடியும் கிளறி விட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வைக்கலாம். மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் வேகட்டும்.
பாருங்கள், இன்னும் தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள், நல்லா சுண்டி தண்ணி சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வர அளவுக்கு எடுத்துங்க. உங்களுக்கு இன்னும் அப்படியே உதிரி உதிரா வேணால் கொஞ்சம் நல்லாவே சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் செவுக்க வச்சு எடுத்துங்க. எனக்கு தொக்கு மாதிரி வேணாலும் இதுமாரி எடுத்துட்டேன் நான் பாருங்கள். பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியே செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் உங்களுக்கு. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இது நல்லா சாம்பார் சாதம், மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வச்சுட்டு இந்த பாவக்காய் வச்சு தொட்டுன்னு சாப்பிடுங்களா, அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா சாப்பாடு சாப்பிடணும் போல் இருக்கும் நமக்கு. ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த தொக்கே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், நீங்கள் சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், கசப்பும் இருக்காது உங்களுக்கு. உடம்புக்கு அவ்வளோ நல்லது பாவக்காய். நமக்கு வாரத்தில் ஒரு நாளாவது பாவக்காய் சாப்பிட்லாம் நீங்கள் பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதே இந்த அளவோடு நீங்கள் செய்து பாருங்கள். நான் இந்த அளவெல்லாம் ஐபட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க. நீங்கள் வேணால் இறக்கும்போது ஒரு துண்டு வெல்லம் போட்டு இறக்குங்க. நான் வெல்லம் போட மாட்டேன், பாவக்காயோட டேஸ்ட் வேணும்னுட்டு நான் வெல்லம் போடலை. நீங்கள் இதே அளவோடு ஒரு தடவை எனக்கோசம் செய்து பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.